சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் பட்டாஸ் ஜனவரி 15 முதல் உலகமெங்கும். இந்தியாவை கொந்தளிச்சுக்கு கிடக்கு. பிஜேபி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கினால் கொந்தளிச்சுக்கு கிடக்கு. அரசியல் கிட்டு போச்சு, சமூகம் கிட்டு போச்சு, ஏதோ ஒரு போன போக்கில் சொல்லிட்டு இருக்கிறார். ஊடகங்கள் தப்பு பண்ணல, இங்க ஆளுகிற அரசாங்கம் பாலில் விஷத்தை ஊத்தி வச்சிருக்கு. காவியாக சித்தரிக்க பாக்குறாங்க, நான் அப்படி கிடையாதுன்ற. ஆனால் இது போன்ற கூட்டங்களில் அவர் வந்து காவியாக தான் வந்து சித்தரிக்கப்படுறார். அமித்ஷா கூட்டமாக இருக்கலாம், அங்கே போயிட்டு வேற மாதிரி பேசுறது. என்ன பொறுத்தவரைக்கும் துக்ளக் பத்திரிகை வந்து ஒரு விற்காத ஓடாத பத்திரிகை. ரஜினிகாந்த் வந்த தர்பார் படம் ஓடலை. ஸோ அந்த துக்ளக் தர்பார் ஓடாத விற்காத எவ்வளோ இடத்துல உங்களை பேச கூப்பிட்றாங்கனாக்க நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துவுதுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள நீங்கள் பாராட்டுங்க, புகழ்ந்து பேசுங்க. அதன் மூலம் மக்களை நீங்கள் கொச்சப்படுத்துவதோ அமித்ஷா கூட்டத்தை பார்த்து அங்க அமித்ஷா தகுந்த மாதிரி அமித்ஷா மோடியும் தான் நாட்டினுடைய மீட்பர்கள் பேசுறது. இங்க துக்ளக் பத்திரிகை வந்து துக்ளக் தான் மிகச்சிறந்த பத்திரிகைன்றது. குருமூர்த்தி போன்ற ஆட்கள் தான் நாடு நல்லா இருக்குன்னு பேசுறது. சந்தனி சாக்கத்துல சமூகம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க, யாரனை அவர் சொல்றாரு. இந்த சமூகம் இன்றைக்கு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் அவர் ஏன் கண்டிக்கல? துக்ளக் 50வது ஆண்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது உலர்களுடைய குப்பை என்று சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முரசொலி வைத்திருந்தால் திமுகக்காரர்கள் என்பார்கள், துக்ளக் வைத்திருந்தால் அறிவாளி என்பார்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ரஜினிகாந்த் அவருடைய அறிவு என்பது துக்ளக்கோட நிற்கிறது. இன்றைக்கு இளைய தலைமுறையினர் அதை தாண்டி நிறைய வாசிக்கிறாங்க. இன்றைக்கி சர்வதேச அளவுக்கு நிறைய மேகசின் இருக்குது, கார்டியன் இருக்குது, டைம் இருக்குது, நம்ம இந்தியாவிலேயே மிக சிறந்த பல்வேறு ஆங்கில பத்திரிகைகள் இருக்கிறது. சரி, ரஜினி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த உலருடைய மொத்த வடிவம் அப்படின்னாக்க அரசியல் ரீதியாக இரண்டு பேர் அவர் வந்து காய் நகர்த்துறார், எதிரியாக காட்டுறார். ஒன்று வந்து திமுக, இன்னொன்று காங்கிரஸ். சோ வந்து அவர்கள் வந்து இந்த காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து வளர்ந்தார் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் கலைஞர் அவர்களையும் பக்தாச்சார் அவர்களையும் அவர் எதிரியாக நினைச்சிருந்தார், ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. சோ அதை மீறி சோ வளர்ந்தார் என்றது அவர் பதிவு செய்கிறார். கண்டிப்பாக துக்ளக் இதழ் வந்து ஒரு இந்துத்துவ இதழ், பிஜேபி சார்பு உள்ளது. அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அப்போ அவர் மீடியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த மீடியாவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊடகங்கள் வந்து தண்ணியும் பாலையும் ஒன்றா கலந்தால் பிரித்து வைக்கணும், நெடுநிலையோடு ஊடகங்கள் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறார். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவே கொந்தளிச்சு போய் கிடக்கு. பிஜேபி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கினால் கொந்தளிச்சு போய் கிடக்குது. அரசியல் கெட்டு போச்சு, சமூகம் கெட்டு போச்சு, ஏதோ ஒரு போன போக்கில் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த இந்தியா இன்னைக்கு மோசமான நிலையில் இருப்பதற்கு காரணம் பாஜகவோ அது சார்ந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளோ, தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக கட்சியோ, இது குறித்தெல்லாம் அவருக்கு சரியான பார்வை கிடையாது. இந்த நிலையில் கூட அவர் காங்கிரஸையும் திமுகவையும் தான் மறைமுகமாக அவர் சாடுறார். அப்போ அந்த ஊடகங்களில் பேசுகிற போது நடுநிலையோடு ஊடகங்கள் இருக்குன்னு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊடகங்கள் வந்து பாலையும் தண்ணியும் கலந்தாக்க இந்த பாலை தனியாக எடுத்து கொடுக்குற திறமை இருக்கணுமா? ஆனால் இன்றைய இருக்கிற நாள்களில் ஊடகங்கள் தப்பு பண்ணலை, இங்கே ஆளுகிற அரசாங்கம் பாலில் விஷத்தை ஊற்றி வச்சிருக்கு. ஊடகங்கள் என்ன செய்யும்? ஊடகத்துடைய நடுநிலையை பற்றி பேசுகிற ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக் இதழ் வந்து ஒரு நடுநிலையான இதழா என்பது அவர் மனசாட்சிக்கு தெரியும். ஒன்று, இரண்டு, அவர் சொல்றாரு இப்ப அவர் எப்ப பார்த்தாலும் திமுக மேலையில் அவர் முன்னாடி கலைஞர் உயிரோடு இருக்கிற போது கலைஞர் ரொம்ப உயிரோ தூக்கி வச்சு பேசுவார். ஜெயலலிதா ஒரு சமயம் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேசினவர்தான் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய சோவுடைய சிஷ்யனாக இருந்தார். சோ இறுதி காலகட்டத்தில் இருக்கிற இறுதி காலகட்டத்தில் சோவும் ஜெயலலிதாவும் மிக நெருக்கமாக இருந்தாங்க. சோ அதிமுக பற்றியோ
இல்லைன்னா பிஜேபி பத்தியோ கிடையாது. அது ஒரு ஒரு ப்ரோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஸ்டாண்ட் உள்ள ஒரு பத்திரிகை. அந்த இடத்துல அந்த பத்திரிகை பொழுது பேசலாம். ஆனால் இன்னைக்கு சமூகம் கெட்டு போச்சு, அரசு கெட்டு போச்சு, மறைமுகமாக பிஜேபி வந்து இந்த நாட்டை திருத்து வந்த ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம் அப்படின்றத மறைமுக சொல்றாரு. வெளிப்படையா சொல்லாட்டினாலும் துக்களுக்கை புகுந்து சொல்வதன் மூலம் அவர் சொல்றாரு. ஒரு பேட்டில் அவரே சொல்றாரு, என்னை வந்து காவியாக சித்தரிக்க பார்க்கறாங்க, நான் அப்படி கிடையாதுன்றார். ஆனால் இது போன்ற கூட்டங்களில் அவர் வந்து காவியாக தான் வந்து சித்தரிக்கப்படுறார். அமித்ஷா கூட்டமாக இருக்கலாம், அங்கே போயிட்டு வேற மாதிரி பேசுறது, இப்படி சந்தர்ப்பத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக ரஜினிகாந்த் இருக்கிறார். துக்ளக், இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க துக்ளக் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரசுவாடி தன்னை பெருமையாக பேசிக்குவார், தன்னுடைய அந்த எழுத்துக்களை பெருமையாக சொல்வதற்கு துக்ளக் தர்பார்ன்னுவார். என்ன பொறுத்தவரைக்கும் துக்ளக் பத்திரிகை வந்து ஒரு விற்காத ஓடாத பத்திரிகை. ரஜினிகாந்த் வந்த தர்பார் படம் ஓடலை. ஸோ அந்த துக்ளக் தர்பார் ஓடாத விற்காத ஒரு ஒரு மார்க்கெட்டிங்கில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு பேரும் மார்க்கெட் எடுத்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசுகிற மாதிரி தான் அந்த கூட்டம் அமைஞ்சிருந்தது. இவ்வளோ வன்மத்தோடு அவர் வந்து பேசுகிறாரு. கலைஞர் வந்து கடுமையான நெருக்கடி கொடுத்தாராம், அதை மீறி வளர்ந்தாராம். அதை கடந்து சோவே ஒரு சந்தர்ப்பத்தில் கலைஞர் அவர்களை வந்து உயர்வாக பேசுகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துக்ளக்கில் வந்து ஜோசியம்னு ஒரு அவர் எழுதினார், என்னுடைய ஜோசியத்தின் அடிப்படையில் திமுக வந்து தோற்றுருவோம் அப்படின்ட்டார். அப்போ வந்து ஆனால் திமுக ஜெயிச்சு போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்கிற போது சோவும் கலைஞரும் சந்திக்கின்ற போது அப்போ சொன்னாராம் கலைஞர் வந்து சோவை பார்த்து, ஜோசியம் பார்த்தீங்களா ஆனாராம், அவர் ஒன்றும் புரியலையா, நம்ம கிண்டல் பண்ணுறது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ கூட இப்போ என்ன புரியுது அப்படின்னா, ஜெயலலிதாவை எதிர்த்தது கூட அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஜெயலலிதாவுடைய அநீதியை பார்த்து எதிர்க்கல, அவருக்கு பர்சனலாக இது ஒரு பிரச்சனை, அதுக்காக ஜெயலலிதா எதிர்த்த மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிறது. ரெண்டாவது என்போ துக்ளக் இதழ் மிகப்பெரிய நெருக்கடி சிந்திச்ச மாதிரி ஒரு 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 கதையை கட்டினார் ரஜினிகாந்த். தமிழகத்தில் இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியடில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிகப்பெரிய நெருக்கடி சிந்தித்தது. அவங்க தலையங்கத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து உளவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்களாம், வந்து என்ன தலையங்க எழுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தலையங்கமே இல்லாமல் வெறும் வெள்ளை காகிதத்தோட தலையங்க பக்கத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது. இது வரலாறு. ஹிந்து பத்திரிகையில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அடுத்த அதிமுக ஆட்சி உள்ளே புகுந்து கரண்ட்டை வந்து கட் பண்ணாங்க, மின்சாரத்தை கரெக்ட் பண்ணாங்க, அவங்க கூட ஆசிரியர்களை கைது பண்ண உள்ளே போனாங்க. ஹிந்துவுடைய அலுவலகத்துக்குள்ளே நடந்திருக்கிறது. விகடன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நக்கீரன் மிக கொடூரமான வழக்குகளை எதிர்கொண்டது, சித்திரவதையை எதிர்கொண்டது. இதெல்லாம் ஊடகத்தோட போராட்டமாக இல்லையா, ஒன்றுமே செய்யாத துக்ளக்க ரொம்ப என்னமோ மிகப்பெரிய ஒரு 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 பத்திரிகை உலகத்துக்கே அதுதான் தரம்ன்றது மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறாரு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பேச கூப்பிட்றாங்கனாக்க நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துவுதுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள நீங்கள் பாராட்டுக்கு புகுந்து பேசுங்க. அதன் மூலம் மக்களை நீங்கள் கொச்சப்படுத்துவதோ, நாட்டை கொச்சப்படுத்துவதோ, மற்ற பத்திரிகைகளை இழிவுபடுத்துவதோ ரஜினிகாந்தோடைய வேலை கிடையாது. அது வந்து அவர் நிறுத்திக்கணும். இந்த மாதிரியான அபத்தமான கருத்தை வெளியிடுவது நிறுத்திக்கணும். இப்போ துக்ளக் பத்திரிகை வச்சிருந்த அறிவாளி என்ன என்ன கருத்து, அது ஒரு கேவலமாக இல்லை. என்ன சொல்ல வர்றாரு, எல்லாமே அவருடைய பார்வையிலிருந்து ஒரு பொது கருத்தை ரஜினிகாந்த் வந்து பரப்பக்கூடாது. இந்த மாதிரியான இன்னொன்று கட்சி வழங்க போறாரு அப்படின்னாக்க கொஞ்சம் நிறைய படிக்கணும், வாசிக்கணும், மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை கேட்கணும். அது எதுவுமே அவருக்கான அறிவிப்பு இல்லை. கட்சி வந்து ஆரம்பிக்கிறார் இல்லையோ, அது அவருடைய விருப்பம் இல்லை. ஒரு படத்துக்காக இந்த மாதிரியான நாடகம் போட அவருக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே உனச்சு வச்சுப்பட்டு பேசுறது இருக்கு பாருங்க. திடீர்னு அமித்ஷா கூட்டத்தை பார்த்தா அங்கே அமித்ஷாவுக்கு அந்த மாதிரி அமித்ஷாவும் மோடியும் தான் இந்த நாட்டினுடைய மீட்பர்கள்ன்றது பேசுறது. இங்கே துக்ளக் பத்திரிகை வந்தா துக்ளக்கு தான் மிக சிறந்த பத்திரிகைன்றது. குருமூர்த்தி போன்ற ஆட்களால் தான் நாடு நல்லா இருக்குன்னு பேசுறது. நான் அதனால தான் சொல்ல வரேன், ரஜினிகாந்த் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை விட பிஜேபியை விட மிகவும் ஒரு ஆபத்தான நபராக தான் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் இதுவரை பாஜகவை அவர் விமர்சித்தது கிடையாது. இந்த நாடு இன்றைக்கு பத்தி எடுத்து கொண்டிருக்கிறது
எதற்கெடுத்தாலும் போராடி கொண்டிருக்கிறாங்க, போராட்ட தேவையில்லைன்னு சொல்றது, மக்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. சந்தனை சாக்கத்துல சமூகம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க யாரனை அவர் சொல்றாரு. இந்த சமூகம் இன்றைக்கு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் அவர் ஏன் கண்டிக்கல? இதுல வேற கட்சி ஆரம்பிக்க போறதா வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ரொம்ப ஒரு அப்பட்டமான, நான் இன்னும் சொல்லப்படி சொல்றேன் அப்படின்னா, ரஜினி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அந்த அந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஜகவை விட ஆர்எஸ்எஸ் விட மிக மோசமான ஒரு மத துவேசம் உள்ள கட்சியாக தான் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான உரையாடல். தமிழர் நலன் அவர் ஏதாவது இன்னைக்கு அக்கறை எடுத்து பேசியிருக்கிறாரா? விவசாயிகளுடைய கொலைகளை பற்றி அவர் கண்டிச்சிருக்கிறாரா? சாதிய படுகொலை குறித்து அவர் கண்டிச்சிருக்கிறாரா? இங்கே வந்துட்டு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கடுமையான போராட்டம் இருக்கு, இது குறித்து குரல் கொடுத்தாரா? ஒரு இடத்துல அவரே பேசுறாரு, நீங்க ஒரு மக்கள் இஷ்யூ பேசுகிற போது சொல்றாரு நான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கலன்றார். அப்ப ஒரு இஷ்யூவை பேசுவதற்கு கட்சி ஆரம்பிச்சாதான் பேசணுங்கிற ஒரு புரிதல உள்ள ஒரு மனுஷன், இப்ப அவரு தெரியுது இல்ல, ஒரு நான் இந்த பிரச்சனை வந்து ஒரு வீடியோல இருக்கு, அவர் சொல்றாரு ஸ்டெர்லைட் கொடுத்தோ இல்ல மற்ற இஷ்யூ பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு நான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கலன்றார். ஒரு மக்கள் பிரச்சனை பேசுகிற போது அது கட்சியில ஆரம்பிச்சாலும் பேசணும்னு சொல்றாரு ரஜினிகாந்த். இப்போ வந்து நேற்று போய் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ கூட இப்போ என்ன புரியுது அப்படின்னா, ஜெயலலிதாவை எதிர்த்தது கூட அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஜெயலலிதாவோட அநீதியை பார்த்து எதிர்க்கலாம், அவருக்கு பர்சனலாக இது ஒரு பிரச்சனை, அதுக்காக ஜெயலலிதாவை எதிர்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறது. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.